இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நம்பகமான பார்வை. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜப்பான் சென்றுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் யோசிமாசா அயாஷியை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு ஜப்பானில் இடம்பெற்றுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் நேற்று இரவு ஜப்பானின் ஹனீடா விமான நிலையத்தை சென்றடைந்தார். ஜப்பானில் உள்ள இலங்கைக்கான தூதுவராலய அதிகாரிகள் ஜனாதிபதியை வரவேற்றுள்ளனர். தமது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜப்பான் பிரதமர், வெளிவிவகார அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் அவர் ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்ஷோ அபேயின் இறுதிச் சடங்கிலும் பங்கேற்க உள்ளார். இதேவேளை சீனாவுடன் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொள்ள முன்னர் இணையதளம் ஒன்றுடன் மேற்கொண்ட நேர்காணலின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அந்த கலந்துரையாடலை விரைவில் உயர்மட்ட கலந்துரையாடலாக பரிவர்த்தனை செய்ய உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் தற்போது வாகனங்களின் விலை சரதியாக குறைவடைந்து வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகரித்த வட்டி வீதம், எரிபொருள் விலை உயர்வு மற்றும் உதிரி பாகங்களுக்கான தட்டுப்பாடு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் காரணமாக வாகனங்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வாகனங்களின் விலை குறைவடைந்த போதிலும் உதிரி பாகங்கள், வாகன திருத்தல் மற்றும் பழுது பார்த்தல் ஆகிய கட்டணங்கள் சரதியாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்டரெஸை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். நியூயோர்க்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார நிலை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான உதவிகளை அணிதிரட்டுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவு வழங்கப்படும் என அன்டோனியா குட்டரெஸ் இதன்போது தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹரான் ஹாசிமின் சாரதி உள்ளிட்ட 4 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த 4 பேரும் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி என் எம் அப்துல்லா முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டனர். இதன்போது ஒருவர் தலா 35,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 10,00,000 ரூபாய் வீதம் 2 சரீர பிணைகளிலும் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. 2018 ஆண்டு மட்டக்களப்பு வவுனத்தீவு காவல்துறை சோதனை சாவடியில் 2 காவல்துறையினரை துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்தமை மற்றும் ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹரானின் சாரதியாக செயற்பட்டமை தொடர்பில் குறித்த 4 பேரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தின் உடனடி நிலக்கரி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடந்த வருடங்களில் எஞ்சியுள்ள நிலக்கரிக்கான கேள்வி மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் முதலாவது தொகை நிலக்கரிக்கான கட்டணம் நேற்று செலுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒரு நீண்டகால கேள்வி மனு முழு தேவைகளுக்காக இந்த வாரம் வெளிப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுநீரக நோய் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக நடமாடும் ஆய்வுக் கூடங்களுடன் கூடிய 8 வாகனங்கள் சீனாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன. குறித்த வாகனங்கள் 660 மில்லியன் ரூபாய் பெறுமதி உடையவை என இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வாகனங்களின் பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம், பொருணர்வை, வவுனியா, திருகோணமலை, அம்பாறை, குருணாகல், மாத்தளை மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் நடமாடும் ஆய்வுக் கூடங்களுடன் கூடிய வாகனங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. சிறுநீரக நோய் பரவுவதை தடுக்கும் நோக்கில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான திட்டத்தின் கீழ் இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது.
இந்த நடமாடும் ஆய்வுக்கூட வாகனங்களில் சீனாவினால் பயிற்சி அளிக்கப்பட்ட இலங்கை சுகாதார ஊழியர்கள் பணிபுரிவதாக சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. மலேக மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அனைவரும் கட்சி பேதங்களை கடந்து பொது புரிந்துணர்வோடு செயற்பட வேண்டும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளில் தொழில் புரிய மக்களின் பிரச்சினை மாத்திரமல்லாது மலேக மக்களுக்கு பல பிரச்சினைகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டி நாட்டின் ஜனாதிபதியா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், இல்லாட்டி பாராளுமன்றத்தில் இருக்க வேறு மாவட்ட உறுப்பினர்களா இருக்கட்டும், மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குறிக்கோள் இருக்கணும். என்னன்னா, தோட்ட மக்களோட பிரச்சனைன்னு சொல்லி மலையக மக்களோட பிரச்சனையை மறைக்க கூடாது. ஏன்னா மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 135,000 பேர் தோட்ட தொழில ஈடுபடுறாங்க, பாக்கி 1,500,000 பேர் வந்து வேற வேலையில தான் இருக்காங்க, வேற தொழில தான் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பரதன் அந்த மாதிரி வடக்குல இருக்க கிராமத்துல எல்லாம் மலையக வம்சாவளி தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான அபிவிருத்தியும் நடக்கல, எந்த வாய்ப்புகளும் கிடைக்கிறது. இந்த மலையக மக்களோட பிரச்சனை ஒரு பகுதி தோட்ட தொழிலாளர்களின் மலையக மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சமூகத்துக்குள்ளார இன்னும் அவங்களை இன்டெகிரேட் பண்ணல. என்னதான் நம்மள வந்து இளைஞர்கள் சொன்னாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, நம்மளும் அவங்களும் சமூகம். சோ அந்த மாதிரி அடையாள சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கு. இது அனைத்தையும் கட்டாயம் பூர்த்தி செய்யணும் ஒரு நம்பிக்கை. எல்லாரும் ஒன்றிணைந்தா கட்டாயம் வேலை செய்யும். அரசியல் ரீதியா இல்லனா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேலை செஞ்சார். ஒரு பொது பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்றிணைந்தா தப்பு கிடையாது. இன்றும் நாளையும் 2 மணித்தியாலமும் 20 நிமிடமும் மின்துண்டிப்பு அமுலாக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றும் நாளையும் ஏ முதல் எல் வரையான மற்றும் பி முதல் டபிள்யூ வரையான வளையங்களில் பகல் ஒளியில் 1 மணித்தியாலமும் இரவு ஒளியில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்தடை அமுலாக்கப்பட உள்ளது. இந்த வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை டிசம்பர் மாதம் நடத்தப்படுவதன் மூலம் தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக 2வது தடவையாகவும் அந்த பரீட்சைக்கு தோற்ற எதிர்பார்த்துள்ள மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவரை வெளியிட 6 மாதங்கள் சென்றமை மற்றும் 3 மாதங்களில் அந்த பரீட்சைக்கு தோற்றுகின்றமை காரணமாக தாம் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாக அந்த மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக எதிர்வரும் டிசம்பர் மாதம் அளவில் நடத்தப்படவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் பிற்போடுமாறு அந்த மாணவர்கள் கல்வி அதிகாரிகளை கோரியுள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.